கொட்டையூர் ஸ்ரீ ஆதி விநாயகர் பெருமான் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். கும்பகோணம் கொட்டையூர் ஸ்ரீ ஆதி விநாயகர் பெருமாளன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்போடு நடைபெற்றது. கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை பிரதான சாலையை ஒட்டி எழுந்தருளும் ஸ்ரீ ஆதி விநாயகர் பெருமான் திருக்கோயில் மிகவும் பழமையானதாகும். இத்திருக்கோவில் முழுவதும் திருப்பணி செய்யப்பட்டு பழைய மகா மண்டபத்தை கருங்கல் திருப்பணி ஆண்ட மாற்றியும் விமானம் புதுப்பிக்கப்பட்டும் புதிய சுதைகள் யாவும் பஞ்சவர்ணமாக சுமார் 700,000 செலவில் ஆன்மீக அன்பர்கள் நன்கொடை மூலம் செய்யப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கொட்டையூர் வாழ் மக்களின் எண்ணங்கள் பூர்த்தியடையும் வண்ணம் நிகழ்ந்த இந்த திரு ஆதி விநாயகர் பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் மிக முக்கியமான பகுதி கொட்டையூர். இங்கே தான் அது வாடி ஆரம்பிக்கிறது, 1வது வாடுது. இந்த பிரதான சாலையில் ஆதி விநாயகர் திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. எங்களுக்கு தெரிந்த 100 ஆண்டு காலத்தில் எந்த விதமான திருப்பணியோ கும்பாபிஷேகமோ நடைபெறவில்லை. தற்சமயம் ஒரு சுமார் 8 மாதத்துக்கு முன்பாக தவத்திரு திருமணிக்கும் சுவாமிகளுடைய தலைமையில் மாராலயம் செய்யப்பெற்று முன்மண்டபத்தை கருங்கல் திருப்பணியாக ஆக்கி முழுமையாக திருப்பணி செய்யப்பட்டு இன்றைய தினம் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்போடு நடைபெற்றது. பொதுமக்களின் ஒத்துழைப்போடும் பங்களிப்போடும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. எவ்வளோ பேர் சார் கலந்துட்டாங்க? இன்றைய தினம் 1500 பேர் கலந்து கொண்டார்கள். நேற்றையிலிருந்து யாகசாலை பூஜைகள்லாம் ஆரம்பமானது. இன்றைக்கு காலம்பு 9:30 மகா கும்பாபி சிறப்பாக நடைபெற்றது. உங்கள் பேர் சார்? சிவசுப்பிரமணியன் தண்டபாணி இருவரும் சேர்ந்து செய்யப்பட்டது.